கொண்டாடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஃபிலமென்ட் பிக்சர்ஸ் இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவின் நடிக்கும் ப்ளடி பேக்கர் தீபாவளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் அரசுக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் நிலத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக புகாரை எழுப்பி அறப்போர் இயக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1000 மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. 100,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இனி இயற்கை முறையில் ஆரோக்கியமான தாம்பத்தியம் அது சாத்தியம். மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். மேலும் டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் விவரங்களுக்கு உடனே அணுகவும். 411 கோடி மதிப்பிலான இந்த நிலம் இதுவரை 8 பேருக்கு கைமாறி இருக்கிறதா? இந்த நிலத்தை கண்ணப்பன் தனது மகன்களான பிரபு, திவாகர், திலீப் ஆகியோரின் பெயரில் வாங்கியிருக்கிறாராம். இந்த நிலத்தை தவறாக பத்திரப்பதிவு செய்தவர்களும் சிக்குவார்கள் என்கிறார்கள். 91-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக கண்ணப்பன் இருந்தபோதே ஜெயலலிதாவின் ஊழல் விவகாரங்களில் தொடர்புடையவராக சர்ச்சையில் அடிபட்டார். இதுபோன்ற வில்லங்க விவகாரங்களை டீல் செய்வதற்கென்றே அவர் நட்சத்திர ஹோட்டலான அடையார் கேட் ஹோட்டலில் அப்போது தனி அறையே போட்டிருந்தார் என்கிறார்கள் அவரது பழைய அதிமுக தோஸ்துகள். இந்த விவகாரம் கண்ணப்பனுக்கு பெரும் சிக்கலையும் திமுகவிற்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்கிறது வழக்கறிஞர்கள் தரப்பு. மறுபுறம் அதிமுக சலசலத்து கிடக்கிறது. நடிகர் விஜயின் அரசியல் மூவ்கள் அதிமுகவினரை ரொம்பவே அதிர வைப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள் இப்போது கிடுகிடுவென நடிகர் விஜய் பக்கம் சாகிறார்களா? இது அதிமுக தரப்பை அதிர வைத்திருக்கிறது. இதுகுறித்து அதிமுக மாஜி மந்திரியான தூத்துக்குடி சண்முகநாதன், இப்படி விஜய் பக்கம் இளைஞர்கள் அணிமாறினால் நம் கட்சியில் இருக்கும் அவர்களின் அப்பாக்களின் கட்சி பதவிகளை நாம் பறிக்க வேண்டும் என்று பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். பொதுவாக தற்போது அதிமுக ஆக்டிவாக இல்லை என்பதாலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விஷயங்கள் இல்லாததாலும் தான் இப்படி அக்கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் அணிமாறுகிறார்களாம். எனவே திமுகவில் துணை முதல்வரான உதயநிதி இளைஞர்களை அதிகம் ஈர்ப்பது போல் அதிமுகவில் எடப்பாடியின் மகன் மிதுன் மூலம் இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை சிலர் மூலம் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து யோசித்த எடப்பாடி தன் மகன் மிதுனை நேரடி அரசியலில் களமிறக்கும் முடிவிற்கு வந்திருக்கிறாராம். இதையறிந்த மாஜி மந்திரி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சீனியர்கள் சிலரும் அதே போல தங்கள் வாரிசுகளை களமிறக்கி அரசியலில் ஜல்லிக்கட்டு நடத்த ரெடியாகி இருக்கிறார்களாம். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.